திரு சீனிவாசன், இதுதான் பிஜேபியோட நோக்கம். கூட்டணி கட்சி அவங்கள ஒன்னா இணைக்கிறதுலாம் நோக்கம் இல்லைங்க. ரெண்டு ஒவ்வொரு அணியாக அப்படி வளர்த்து விட்டு மற்றவர்களை வீழ்த்துவது அல்லது அவர்களுக்குள்ளான இருக்கிற குழப்பத்தை இன்னும் அதிகரிப்பது, இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜிங்கிறார். திரு மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி ஒரு பிரெஞ்சு பார்ட்டிக்கு இவ்வளவு பவர் இருக்குமான்னு தெரியல. அது பாஜக பிரெஞ்சு பார்ட்டினா ஏன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் பஞ்சாயத்து எலெக்ஷன் வரைக்கும் பாஜகவை எதிர்த்து தான் திமுக அரசியல் பிரச்சாரம் பண்ணதுன்னு தெரியல. ஒரு பிரெஞ்சு பார்ட்டியை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கன்னு தெரியல. மத்திய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற தமிழ்நாட்டில் பிரெஞ்சு தானே, தமிழ்நாட்டில் நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் ஏன் பாஜகவை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், அதிமுகவை எதிர்த்து பண்ணாம? ஸோ அதுலேயே அவங்களுக்கு விடை தெரியும். இதில் பிரெஞ்சு பார்ட்டிலாம் இல்லை, இது வந்து அவர்கள் அக்கறைலாம் கிடையாது, பாஜகவோட வளர்ச்சி மேல பயம். அடுத்தது ஆரியர்கள் கோட்பாடுக்கு எதிரான இந்த கட்சினால் இப்ப ராகுல் காந்தி ஆரியரா என்னன்னு தெரியல, பெருமையா பூணல் போட்ட பார்ப்பனன்னு சொல்றவர் ஆரியரா தெரியல. மம்தா பானர்ஜி அவர்கள் இப்ப சந்திக்க போறாங்க, நீங்களே நியூஸ் போட்டீங்க, அதுல அவர்கள் வந்து ஆரியரா என்னன்னு தெரியல. பிரசாந்த் கிஷோரோட சப்போர்ட்ல ஜெயிச்சதுக்கான ஆரிய சப்போர்ட் அப்ப தேவைப்பட்டுதான்னு தெரியல. அதனால இவர்களுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு வந்து வெளிப்பட்டுட்டே இருக்கு. பாஜக என்னைக்குமே ஆரிய கோட்பாடுகள் எல்லாம் முன்னுறுத்தல இந்த தேர்தல் பிரச்சாரத்தில். அவர்களுடைய மனிதரே பார்ப்பனர்களுக்கு வந்து என்ன கோட்பாடு, எதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், பூணல் போட்ட பார்ப்பன சொல்றது என்ன கோட்பாடு தள்ளுறதுக்கு தானே. சோ அடுத்தது இங்க இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொன்ன மாதிரி அவரும் சொன்ன மாதிரி இவர்கள் எப்போ எந்த ஸ்டாண்ட் எடுத்தா அவங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும்போ அப்ப அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பாஜக வீக்குன்னு தெரிஞ்ச பொழுது பாஜக தான் சேர்த்து வச்சிருச்சு, பாஜக தான் சேர்த்து வச்சிருச்சுனாங்க. அதே மாதிரி 2019 தேர்தலில் கூட டிடிவி அவர்களையும் சேர்க்கணும்னு சொன்னப்ப பாஜக தான் எல்லாத்தையுமே முயற்சி பண்றாங்க அப்படின்னாங்க. இல்ல ஆனா ஓபிஎஸ் சொன்னாரு, அதிகமாக நமக்கு எதிரியா இருந்தா நம்மளுக்கு நல்லது வெளிச்சம் அங்க பாஜக மேல தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுனால பாஜக வளர்ந்து வந்தா திமுக ஆபத்து அப்படிங்கறத அவர்கள் உணர்கிறார்கள். வரப்போது நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொல்றாங்க, போட்டி இருக்கு அதிமுகவோடு தான் இன்னைக்கும் எங்களுக்கு போட்டி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் போட்டி எங்களுக்குள்ள அப்படிங்கிற அந்த இடத்துலதான் வந்து நிக்கிறாங்க. களம் வந்து திராவிட அரசியல் களமாகத்தான் எப்போதும் தமிழ்நாட்டில் அதுதான் அதிமுகவும் பேசுவாங்க. அந்தந்த அரசியல் கட்சி அவர்களுடைய ஸ்ட்ரென்த்தை தக்க வச்சுக்கணும்னு பாப்பாங்க, வீக்கா இருக்கணும் வளர்ந்து வரணும்னு பாப்பாங்க, அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனால் திமுக வந்து அதிமுகவை பிரிஃபர் பண்ணும் போது அங்க தெரியுது நம்ம யாருமே ஸ்ட்ராங் ஆப்பனன்ட் பிரிஃபர் பண்ண மாட்டோம், நம்மள சாய்ஸ் இருந்தா யார் வீக்கா இருக்கணும் அவங்கள தான் பிரிஃபர் பண்ணுவோம். ஜெயலலிதா அவர்கள் எப்படி பிரிஃபர் பண்ணாங்க, யாரை பிரிஃபர் பண்ணாங்க, அதிமுகவுடைய தலைவர் இல்லையே பிரதமர் மோடியா லேடியான்னு தான் வந்து நின்னாங்க. அப்போதும் அவங்க பிஜேபி பிரிஃபர் பண்ணலையே. ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியும் நாடு முழுக்க மோடி அலை வீசியதால் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணியாக இருந்தாலும் எவ்வளவு 17% வாக்குகள் வென்றார்கள் தெரியும். அதனால அந்த கேம்பெயின் எடுத்துட்டு போனதுனால புள்ளி தானே ஜெயலலிதா அவர்களே பேசுறாரு. இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவரோட கேம்பெயின் பாஜக எதிராகவே கிடையாது, திமுக விமர்சிச்சும் அந்த கரப்ஷன் விமர்சிச்சது. ஆமா இங்க அரசியலே திமுக வெர்சஸ் அதிமுக, அதிமுக வெர்சஸ் திமுக. அவங்களோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி மாறிச்சுனா அப்ப திமுக என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா தேர்தலுக்கு பிறகு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு போயிடும் அப்படின்னு சொன்ன பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஸ்ட்ராட்டஜி மாத்தினாங்க மோடியா லேடியா. அது ஸ்ட்ராட்டஜியா மட்டும் இல்ல, இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேங்கிற தேர்தலுக்கான வரப்போறது நாடாளுமன்ற தேர்தல் பிரைம் மினிஸ்டர் எலக்ட் பண்ண போறோங்கிறதுனால பாஜகவோட முக்கியத்துவம் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப வரப்போது சட்டமன்ற தேர்தல் வேற, அதனால இந்த நரேட்டிவ் டுவர்ட்ஸ் பிஜேபி போகிற திமுக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இருங்க சார், அடுத்தது இன்னொரு விஷயம் சார் சொன்னார், எல்லா இடத்துலயுமே நம்ம நாட்டுல வந்து பாஜக கூட்டணி வச்சவங்களா சரிஞ்சிட்டாங்க ரீஜன். மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் சரியில்லை, நவீன் பட்நாயக்கோட பிஜேடி சரியில்லை, மாயாவதியோட கூட்டணி வச்சாங்க மாயாவதி அப்பெல்லாம் சரியில்லை, அதுக்கப்புறம் பீகார் நிதிஷ்குமார் கூட யார் இருந்தாலும் அந்த கட்சி இல்லாம ஆயிடுது. அதுதான் அவர் கட்சியே இல்லாம ஆக்கலையே அந்த டைம்ல சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது வாஜ்பாய் அத்வானியும் பிஜேபி பெரிய கட்சி அனுபவத்தில பிஜேபி பெரிய கட்சி நிதிஷ்குமார் சமதா கட்சி சிறிய கட்சி ஆனாலும் பெருந்தன்மையில ஆக்கினாங்க அணிலேந்து இவர்கள் அதுக்கு எந்த போட்டியும் அப்படி பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துல அதிகாரத்துக்கு வந்த பல பிரதமர்கள்
எண்ணிக்கை குறைவாச்சு, காங்கிரஸ் தான் பெரிய நம்பர்ல இருந்துச்சு, அதனால அவங்க பெருந்தன்மையா ஆட்சி வியூகம் தேவை. இன்னைக்கு ஜாஸ்தியா கட்சி ஜாஸ்தியா எம்எல்ஏ சீட் வாங்கினா எலெக்ஷன் பண்ணி பீகார் எலெக்ஷன் முன்னாடி சொன்னாங்க, அப்பயும் நிதிஷ்குமார் தான் சிஎம் ஆகும் அந்த வார்த்தையை காப்பாத்தினாங்க. இந்த மாதிரி பல்வேறு எக்ஸாம்பிள் கொடுங்க, சந்திரபாபு நாயுடோட கூட்டணி, அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு 5 இயர்ஸ் ஆட்சி புரிந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி பல்வேறு மாநில கட்சியோட கூட்டணி வச்சாலும் அந்த மாநில கட்சிகளை அந்த பிரச்சனையும் வரல. இவர்கள் சொல்வது இது மாதிரி ஒரு சிவசேனா ஒண்ணு இப்படி ஆயிடுச்சு, அவர்களுக்குள்ள இருக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒருத்தர் கூட சொன்னாரு இது போல நடந்திருக்குது, இங்கேயும் நாங்கள் ஏன் இருக்க கூடாதுன்னு பேசுறேன். அதே மாதிரி பாஜக இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வரும்போது 2024 பாஜக ஒன்றிணைந்த அதிமுக அது வந்து ஒன்னாவதோ அலையன்ஸா வச்சாதான் திமுக வீழ்த்த முடியும் தெளிவா தெரியும். அதை கேசிபி அவர்களும் சுரேஷ் கண்ணா அவர்களும் விரும்புறாங்க, ஒன்னா இருக்கணும் ஒரே அலையன்ஸ்ல. ஏன்னா எப்படி நாடாளுமன்றத்துல பாஜக அகைன்ஸ்டா இருக்க அப்போசிஷன் பண்ணி யுனைட் பண்ணணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எதிர்கட்சிகள் வைக்கிறாங்களோ அதே மாதிரி இங்க திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எதிர் சைட்ல எல்லாரும் ஒரே லைன்ல வரணும் ஒரே அலையன்ஸ்ல வரணும்னு பாஜக விரும்பும், அதுக்கு நோக்கிதான் அவர் பயணிப்பாங்க. இங்க பிரிஞ்சிருந்தா ஏதோ ஒரு விதத்துல அதிமுக அல்லது பிணைப்பிலையோ அல்லது பிணக்கத்திலேயோ பிஜேபியோட அலையன்ஸ் பிஜேபியோட அவங்களுடைய எண்ணம் இருக்கும். ஆனால் எல்லா கட்சிகளுமே வளரும் போது இன்னொரு கட்சி வீழ்ந்தாதான் ஒரு கட்சி வளரும். அப்ப திமுக வளர்ந்ததுன்னா கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, திமுக அதிமுக எப்படி ஸ்ட்ராங் ஆச்சு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் என்ன ஆனாங்க அதுக்காக திமுக அதிமுக பிளேம் பண்ணுவோமா? கிடையாது. ஜெயிக்கிறது அரசியல் மற்றவங்க கருத்து கேட்கணும். மனுஷ் ரொம்ப சுருக்கமா உங்க பதில் ஒன்னு ரொம்ப சுருக்கமா, இன்னைக்கு பிஜேபி அதிமுக ஒன்னா இருக்கணும்னு விரும்பிச்சுன்னா அதிமுக வாக்கு சிதறாம இருந்தா தான் அதிமுக மேல கம்ஃபர்ட்டா சவாரி பண்ண முடியும். அவங்களை பிரஷர் கொடுத்து அதிமுக அணிகள் இன்னைக்கு உடஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா தேர்தல் சமயத்துல நம்மளும் இழப்ப சந்திப்போம். அதுக்காகத்தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. நினைக்கிறாங்க அதாவது ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி கட்சியை வீக்காக்கணும். ஆனா எலெக்ஷன் டைம்ல பேரம் பேசுறதுக்காக வாக்குகள் சிதறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றாங்க. அது மட்டும் இல்ல, பிஜேபி வளருது வளருதுங்கிறது வெறுமனே மீடியா மூலம் கட்டமைக்கப்படுற வெத்து நரேஷன். தேர்தல் முடிவு தேர்தல் நான் என்ன பிரதான கட்சியான அதிமுக நிச்சயமா சட்டமன்றத்துல பிரதான கட்சி அதிமுக மாற்று கருத்து. ஆனா என்ன நடக்குது இப்ப ஊடக விவாதங்களா இருக்கட்டும் அல்லது நீங்க யாருக்கு எதிர்வினையாட்டுறீங்க? இல்ல இல்ல நீங்க யாருக்கு எதிர்வினையாட்டுறீங்க? இல்ல நீங்க இப்ப வந்து இந்த ஒரு பத்திரங்களா என்ன நடக்குது? நான் என்ன கேக்குறேன்னா இல்ல இல்ல சார் ரெண்டு பேருமே நீங்க உங்க இதுல இருந்து ஐடியாலஜிக்கலி எங்களுக்கு எதிர் பிஜேபி அப்படிங்கறத நீங்க முன்னிறுத்துறீங்க, கருத்தியல் ரீதியா எங்களுடைய எதிரி பிஜேபி அப்படின்றீங்க, அவங்களும் எங்களுடைய கருத்தியல் எதிரி திமுகன்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து விவாதம் வந்துருது இல்ல ஒன்றிய அரசுல உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசு செயல்பட விடாம ஒரு ஆளுநர் முடக்கிறாரு. அவங்க கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு அரசுக்கு எதிரான பச்சை பொய்களை தினமும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அரசு செயல்பட விடாம ரெண்டு பேர் இங்க முடக்கிறதுக்கு ஒன்றிய அரசு உறுதுணையா இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு சீனிவாசன், இதுதான் பிரெஞ்சு பார்ட்டின்னு சொல்றீங்களான்னு கேக்குறாரு. இவ்வளவு நீங்க இருந்து கொண்டு எந்த இதுவும் கிடையாதுங்க. நாலு நாள் இந்த ஆளுநர் அண்ணாமலை திமுக எல்லாம் பேசிருக்க திரு மனோஷ் இன்னைக்கு நம்ம இன்னொரு தலைப்புல ஊடக விவாதங்கள்ல இருந்து பாஜக வெளியேற்றிச்சு தமிழ்நாட்டுல இருந்து வெளியேற்ற முடியுமான்னு பாக்குறாங்க. இப்ப நீங்க திரு எங்களுடைய அரசியல் மோதல் மத்திய அரசாங்கத்தோடு இருக்கு, ஆனா களத்துல அரசியல் அதாவது நிர்வாக ரீதியா அல்லது முடிவெடுக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்கம் இருக்கு, கோட்பாட்டு ரீதியா நாங்க எதிர்க்கிறோம், ஆனா களத்தில் அரசியல் அதிமுக விடுதாங்கிறார் மனுஷன். அப்படி இருந்துட்டு சார் மனுஷபுத்திரன் அவர்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி திராவிட மாடலை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் மத்தியில இருந்து அமைச்சர்கள் வராங்க. ஆனால் துரைமுருகன் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லையே, அவங்க பணம் கொடுக்குறாங்க, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கண்காணிக்கிறாங்க, இல்லை என்ன தப்புன்னு தான் துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு. மனுஷபுத்திரன் அவர்கள் இன்னைக்கு வந்து திராவிட மாடல் அது எல்லாமே மத்திய அரசு திட்டம். ஸோ இவர்கள் திராவிட மாடலை பார்க்கணும்னா மாநில அரசோட திட்டம் இருக்கு.
செயல்படுத்துவது சொல்லக்கூடியது கண்மையாகும் இல்லன்னா ரெண்டு பேர் பேசக்கூடிய கருத்துக்களும் கண்மையாகாது. ஒரே நிமிஷம் அதனால இந்த நரேட்டிவ் இவங்க செட் பண்றது வந்து டிஎம்கே பிரியன் சார் அவர்கள் சொன்ன மாதிரி டிஎம்கேக்கு அட்வான்டேஜா இருக்குங்கிறனால இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, அதிமுகவை பிளவுபடுத்தினது பிஜேபி இல்ல, ஆனா அப்படியான ஒரு சூழலை சௌகரியமா பாக்குது வளர்ந்து பாக்குது. அந்த மாதிரி திமுக வளர்ந்தது எந்த கட்சி வளர்ந்தது இன்னொரு கட்சி வீழ்ச்சியில இருக்கும் அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கும். ஆனா அவர்கள் போய் இதை செய்யக்கூடாது, களம் காலியாக இருந்தாலும் யார் வேணா அந்த வளர்ந்துட்டு போலாம். ஆனா பாஜக வந்து பிளவுபடுத்துது இல்லாட்டி பிளவுபடுத்தும் போது அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லல இந்த சூழலை இது சௌகரியம் ஒரு இடத்துல கட்சி வளர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பெங்கால வீழ்ந்தது அந்த இடத்துல பாஜக வளர்ந்தது. முக்கியமான விஷயம் இத வந்து இந்த மாதிரி பங்காளி இப்படி அண்ணன் தம்பி சொல்றதை வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் மனுஷர் வர உங்களுக்கு நிறைவு கருத்து வாங்க வர ஒரே நிமிஷம் இருங்க ப்ளீஸ். அத வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் பிடிக்காதவர்கள் அவர்கள் வந்து யார் திமுக எதிர்த்து அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்றாங்க அவர்கள் தான் விரும்புவார்கள். அதான் அண்ணாமலை பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி நாங்க பங்காளி பங்காளி அதிமுக திமுக பேசிக்கிட்டாங்கன்னா அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் அதிமுக ஓட் பண்ண மாட்டாங்க, திமுகவை ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கிற பாஜக தான் ஓட் பண்ணுவாங்க. இது வந்து அதிமுகவும் புரிஞ்சுக்கணும். சோ இந்த கேம் தான் திமுக பிளே பண்ணுதுன்னு நான் பாக்குறேன். பிஜேபி வளரணும்னு திமுக ஏன் சார் விரும்ப போறாங்க? அவங்க அதிமுக வீக் ஆனு பாக்குறாங்க. ஆனா இது நான் சொல்றது அதிமுக லெசன் சொல்றேன். அவங்க ஸ்ட்ராங் அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணாதான் ஆன்டி டிஎம்கே ஓட்டு நேச்சுரலா அவங்க போச்சு. இது அண்ணாமலை இப்ப பண்ணும்போது பிஜேபிக்கு நேச்சுரலா வரும், பிஜேபி ஆனாலும் வளரும். இது தோழமை சுட்டல் தோழமை சுட்டல் தோழமை திரு மனுஷ்காங்க.